பக்தி செலுத்தினால் என்ன நன்மைகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். உன் திருவுரு இல்லாமல் உருகி தியானிக்க முடியாது. ஆகவே எனக்கு அருள் செய்வனும் என்று கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு கேட்கின்றானோ அந்த அளவுக்கு நிலை போயிருக்கிறான். பக்தி செலுத்த செலுத்த செலுத்ததான் பாவங்களெல்லாம் பொடியாகும், இறக்க சிந்தை வரும், செல்வநிலை பெருகும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், பொல்லாத காமத்திலிருந்து விடுபட முடியும். சாதாரண விஷயம் இல்லை. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோக முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் என்று ராமலிங்க சாமி சொல்வார். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோக முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமம் வரும் ஆச்சரிய வளலனும் குலையன்று ஏம்பு பாதகனுமாம் எழுவரும் அவர்குற்ற உறவான பெயர்களும் எனைப்பட்டிடாதிருக்க அருள் செய்வானார் ராமலிங்க சாமிகள். காம உட்பகைவன் சொன்னார். அது உட்பகை. வெளியில் பேசலாம், வெளியில் நெற்றில் நீர் இருக்கும், உத்திராட்ச கொட்டை இருக்கும், காவி உடைகள் அழிந்திருப்பான். ஆனால் அவனை உட்பகையாகிய காம வஞ்சிக்கும். அவனை காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோவோ முழுமூடனார் ராமலிங்க சாமி. வேண்டுகோள் தலைவனை கேட்கிறார், சுப்பிரமணியரை கேட்கிறார். உட்பகைவன் நம்மை வஞ்சிக்கக்கூடிய வல்லவன் உட்பகைவன் காமன். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். இந்த கோபம் என்ன செய்யும், காம என்ன செய்யும்? வீட்டிலே உள்ளே வெளியில் ஆடம்பரமான காவி உடை இருக்கும், நெற்றில் உபூதி இருக்கும், நெற்றில் குங்குமப்பட்டு இருக்கும், ஆடவாரங்கள் இருக்கும், உள்ளே வஞ்சனை இருக்கும், உள்ளே வஞ்சனை இருக்கும், உள்ளே வஞ்சனை இருக்கும். அவன் யமன். அவன் நம்மை காமமே நமக்கு யமனாக மாறுவான். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். அடுத்து நமக்கு பகைவனாக இருப்பவன் கோபன், சம்பந்தமே இருக்காது, கோபம் வரும். அந்த பாவி என்ன செய்வான்? நம்மை வஞ்சித்து விடுவான். அவன் மறைமுகமாக உட்பகையவன், வெளியில் தெரியாது. காமம் என்ற பாவி ஒவ்வொரு உயிரையும் வஞ்சிக்கக்கூடிய மோபெரும் வல்லமுள்ளவன் அவன், கொடூர பாவி அவன். காம உட்பகையவனும் கோபமும் ஒருவனை நரகத்தை தெளிவிடும். காமம் கெட்ட பேர் உண்டாக்கும், அடாத பாவம் செய்யும், அதுக்கு ஈடே இல்லை. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். அந்த கோபத்தையாவது சாந்தப்படுத்திக் கொள்ளலாம். காமம் அது விடாத என்னை வஞ்சிக்கும் அல்லவா? அது கேட்கிறார் ராமலிங்கசாமி. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோவோ முழுமூடனும் கனலோவோ முழுமூடனும் அப்படின்னார். ஆக இந்த மூன்று பாய் மோது மூன்று வகை பிரிக்கிறார். இந்த உள்ளே என தெரியாது, உள்ளே நம்மை வஞ்சிக்கக்கூடிய காமத்தையும் வெள்ளனி அருள் செய்ய வேண்டும். அடிக்கடி எனக்கு கோபம் வருது, கோபமே அவர் சொன்னார், சினமே நம்மை கொண்டு விடுனார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்க தன்னையே கொல்லும் சொன்னார். அவ்வளோ பெரிய ஆற்றல் கோபத்துக்கு உண்டு. அதுக்கு வந்து ஆளையை நம்மையும் கொண்டு விடும், மற்றவரையும் பலி வாங்கிவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.